swayam prabha digital india educated india வணக்கம் ஸோ நம்ம நேற்று கிளாஸில் வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்போ கடைசியாக வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்னா என்னென்னு பார்த்தோம் ஸோ அதை ரெண்டுத்தையும் அந்த டெஃபனிஷனை ரீகால் பண்ணிட்டு நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்தோம் ஆனால் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸில் அதெல்லாம் இல்லை ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ டெஃபனிஷன் ஸோ நம்ம இதை அசியூம் பண்ணிக்கிறோம் எக்ஸுங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸு எக்ஸு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸு எஃப்என் கமா எஃப் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இ டு ஆர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்

converge to f point wise f point on E, in the set number pointwise point wise on E if for every x in E and for every epsilon greater than 0 there exists a stage which depends on epsilon and x or the x comma epsilon. This is a natural number there is a natural number such that such that n greater than or equal to n implies modulus of f n of x minus f of x is less than epsilon. Okay, that is one in the x in the x the epsilon key true. This is pointwise convergence. This is uniform convergence. the sequence, the sequence f n of functions is said to converge, is said to converge uniformly, uniformly to f.

இந்த ஸ்டேஜ் இருக்குது ஆனால் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸில் ஃபர் கிவன் எப்சுலன்ட் தேர் இஸ் அ நேச்சுரல் நம்பர் விச் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ விச் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ்க்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஸோ இன்றைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இதை எடுத்து எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் என்

Is less than or equal to 1 by n for all x in 0 1 for all x in 0 1. So we have the limit function. We have the limit function. you know 1 by n converges to 0 by sandwich theorem and you know, 0 less than or equal to 1 by n converges to 0. So fn of x converges to 0. So the limit function we have the limit function f of x equal to 0. for every x in 0, இங்க எஃப்என் இங்கு limit இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம இங்கே அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா நோட் தேட் மாடுலஸ் ஆஃப் எஃப்என்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப் மாடுலஸ் ஆஃப் minus மைனஸ் of x இந்த குவாண்டிட்டி என்ன வருது பாருங்க இது வந்து மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் பை என் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஏன்னா எஃப் ஜீரோ ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை என் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஜீரோ ஒன் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஜீரோ ஒன் ஏன்னா எக்ஸ் மாட் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஒன்னுனால் மாட் எக்ஸ் பவர் எண்ணும் வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக தான் வரப்போகுது ஓகே மாட் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு மார்டு எக்ஸ் பவர் இஸ் ஆல்சோ லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஸோ அதனால் இந்த மாதிரி வருது இப்போது எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டு ஒன் பை என் ஃபார் ஆல் எக்ஸ் ஸோ இதுதான் நமக்கு ஹிண்ட்டு இப்போ வந்து கிவன் எஃப்சிலன் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கலாம் ஒன் பை என்ன வச்சுட்டு அந்த ஸ்டேஜ் ஒர்க் ஆக போது ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் கமா ஒன் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் ட்ரூ ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எஃப்என் கன்வர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி ஆன் திஸ் செட் யூனிஃபார்ம்லி ஆன் ஆன் ஜீரோக்கமாக ஒன் இது இந்த எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் ஏன்னா இதில் வந்து ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன ஐடியான்னா x minus மைனஸ் of x இது வந்து or ஈக்குவல் to ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன் n ஒரு term sequence ஒரு term அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஸோ இந்த ஐடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஸோ இதுலேருந்து இன்னொரு ஸ்டெப்பாக இதுலேருந்து இன்னொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன சொல்லலான்னா ஒரு இன்பிட்வீன் ஒரு கேப் இருக்குது ஸோ அதை நான் என்ன எப்படி ஃபில் பண்ணுறேன்னா ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ் ஸோ இப்போ வந்து சுப்ரீமம் எடுங்க சுப்ரீமம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் சுப்ரீமம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் மாடுலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது என்ன வரப்போகுதுன்னா இதுவும் வந்து லெசன்ஆர் ஈக்வல் டு ஒன் பை என் இதுவும் லெசன்ஆர் ஈக்குவல் டு ஒன் பை என் அப்போ இது கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா கிவன் எப்சிலன் இதுக்கு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா அந்த சேம் ஸ்டேஜே இங்கே ஒர்க் பண்ண வைக்கலாம் ஃபார் எவ்ரி எக்ஸ் ஸோ அதனால் இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹென்ஸ் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஆன்இகே யூனிஃபார்ம்லி ஆன் ஈ ஸோ இந்த ஐடியாவை நம்ம மறுபடியும் வந்து ஒரு ஒரு ஃபேக்டாக டிஃபைன் பண்ணி நம்ம வந்து இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் அதை அதை மோட்டிவே அந்த ஐடியாவை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸோட டெஃபனிஷன் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து கோஷிக் க்ரைட்டீரியான் ஃபார் கன்வெர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் ஒரு சீக்வென்ஸுக்கு வந்து கோஷி கிரைட்டீரியான்னு பார்த்தோம் கன்வர்ஜாக ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு அதே மாதிரி சீரீஸ்க்கும் பார்த்துருக்கோம் அஃப்கோர்ஸ் சீரீஸை வந்து நம்ம சீக்வன்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரியான ஒரு கோஷி க்ரைட்டீரியன் வந்து நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கும் நம்ம ஸ்டேட் பண்ண முடியும் ஸோ தியரம் ஸோ இதுக்கு பேர் வந்து கோஷி கிரைட்டீரியான் ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் கிரைட்டீரியான் ஃபார் Uniform convergence. So let Fn from E to R be a function for every natural number, okay, and F is also a function from E to R, be a function. Then FN converges to F uniformly, uniformly, if and only if, if and only if, for every epsilon greater than zero, there exists a stage N. ஓகே ஸோ இந்த நான் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் இல்லாமலே கூட நான் இந்த இதை ஸ்டேட் பண்ணலாம் அல்லது நான் வந்து இங்கே இன்னொரு அசம்ஷன் வந்து நான் அசூம் பண்ணணும் ஓகே ஸோ நான் வந்து இந்த லிமிட் ஃபங்க்ஷன் இல்லாமல் நான் இதை எடுத்துக்கிறேன் லெட் எஃப்என் பிஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் என் இன்யன் ஃபார் இன்யன் ஓகே தென் எஃப்என் கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி எஃப்என் converges uniformly if and only if, if and only if for every epsilon greater than 0, there exists a stage depending on epsilon, only on epsilon such that n greater than or equal to m greater than or equal to n implies modulus of fn of x மைனஸ் எஃப் எஃப்எம்ஆஃப் எக்ஸ் இஸ் லெசன்ஆர்ஸலன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் இல் எக்ஸ் இன் இப்போ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எஃப்எம் கன்வெர்ஜர் யூனிஃபார்ம்லின்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டுட் வந்து என்னென்னா தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் லிமிட் ஃபங்க்ஷன் வந்து இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும் ஓகே ஆனால் இங்கே இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அது வந்து கோஷி க்ரைட்டீரியான் நீங்கள் வந்து கோஷி க்ரைட்டீரியான் ஃபார் சீக்வன்சஸோ அல்லது கோஷி கிரைட்டீரியான் ஃபார் சீரிஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸுங்கிறதுனால இது வந்து ஃபார் எவ்ரி எக்ஸின் ஈக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இது ட்ரூனால் நம்ம வந்து எஃப்என் கன்வெர்ஜர்ஸ் யூனிஃபார்ம்லின்னு நம்ம சொல்லணும் ஸோ அதுலேயே வந்து நம்ம எஃப்என் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜ் ஆகுது பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜ் ஆகிற அந்த லிமிட் ஃபங்க்ஷனுக்கு தான் எஃப்என் வந்து யூனிஃபார்ம்லி கன்வெர்ஜ் ஆகுது இதையும் நம்ம இந்த இந்த அசம்ஷன்லேருந்து நம்ம டரைவ் பண்ண முடியும் ஓகே ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ஸோ ஒரு டேரக்ஷன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதாவது இந்த டேரக்ஷன் நம்ம வந்து திஸ் இஸ் இந்த டைரக்ஷன் அதாவது பி இம்ப்ளைஸ் கியூ இந்த ஸ்டேட்மெண்ட் பின்னு வச்சுக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் பி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கியூ இப்படி வச்சுட்டேன்னா பி இம்ப்ளைஸ் க்யூ வந்து டைரக்ட் அதாவது நம்மளால் டெஃபனிஷனை யூஸ் பண்ணியே வந்து சொல்ல முடியும் ஸோ அசியம் ஸோ கியூ இம்ப்ளைஸ் பி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லணும் அப்புறம் எஃப்என் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லிங்கிறத வந்து சொல்லணும் ஸோ பி இம்ப்ளைஸ் கியூக்கு வந்து டெஃபனிஷனே நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ கிவன் கிவன் எஃப்என் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி

அப்போ எஃப்சுலன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எஃப்சுலன் பை டூவும் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ அதுக்கு ஒரு ஸ்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் திஸ் வில் இம்ப்ளாய் திஸ் இஸ் மாடலஸ் ஆஃப் எஃப்என்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃபெக்ஸ் இஸ் லெசனார் ஈக்குவல் டு எஃப்சுலன் பை டூ இங்கே ஏன் எஃப்சுலன் பை டூன்னா நான் வந்து இங்கே லெசனார் ஈக்குவல் டு எஃப்சுலன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் நம்ம லெசனார் ஈக்குவல் டு டூ எஃப்சுலன்னு சொல்லலாம் இதே இதை லெசனார் ஈக்குவல் டு டூ எஃப்சுலன்னு சொல்லலாம் ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா லெசன் ஆர் ஈக்குவல் டு கே டைம்ஸ் எப்சுலண்ட் வேர் கே இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எப்சுலன்ட் கே இஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் எப்சுலண்ட் ஸோ அது சொன்னாலே வந்து போதுமானது ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இதை சொல்ல போகிறோம் ஸோ நான் அந்த டெஃபனிஷன் அப்படியே வச்சுக்கிறேன் டெஃபனிஷன் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன்னு வச்சுக்கோங்க ஓகே லெட் எம் அண்ட் என் சேட்டிஸ்ஃபைன் தீஸ் டூ கண்டிஷன் இப்போ மாடுலர்ஸ் ஆஃப் எஃப்என்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப்எம்ஆஃப் எக்ஸ் ஸோ ட்ரையாங்குன் ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணோன்னா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப்என்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க இந்த டேர்மில் அதுக்கப்புறம் ட்ரயாங்குளின் ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்எம்ஆஃப் எக்ஸ் இப்போ எம்மும் கிரேட்டர் தேன் என் கிரேட்டர் தன் என் அதனால் இந்த ரெண்டு டேர்முமே லெஸ் தேன் எப்சிலன் பை டூ ரெண்டு டர்மும் லெஸ் தேன் எப்சுலன்ட் பை டூ ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் எஃபுலன்ட் பை டூ திஸ் இஸ் லெஸ் தேன் எக்ஸுலன்ட் பை டூ ஸோ இது வந்து எப்சுலன்ட் ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் கிவ் அண்ட் நம்ம ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஃபார் எம் கிரேட்டர் தேன் என் கிரேட்டர் தேன் என் எஃப்என் எக்ஸ் மைனஸ் எஃப்எம்எக்ஸ் ஷுட் பி லெஸ் லெஸ்என்ஆர் ஈகல்டு எப்சுலன்ட் இங்கே வந்து திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஃபார் எவ்ரி எக்ஸின் இ ஏன்னா இது ரெண்டும் லெஸ் தேன் எப்சொலன்ட் பை டூ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ ஏன்னா எம் ஓ எண்ணும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எண் அதனால இது ரெண்டுமே லெஸ் தேன் எப்சொலன் பை டூ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த கோஷிக் க்ரைட்டீரியான்னு வந்து ஈஸியாக டெரைவ் ஆகிட்டு ஸோ பி இம்ப்ளைஸ் க்யூ வந்து ஈஸி ஸோ க்யூ இம்ப்ளைஸ் பி க்யூ இம்ப்ளைஸ் பி நம்ம இதை அசியூம் பண்ணிக்கிறோம் அசியூம் அசியூம் தேட் ஃபார் எவ்ரி எஃபுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் சச்சு தேட் சச் ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு எம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஓகே இங்கே வந்து மாற்றி எழுதியிருக்கேன் இட் இஸ் இம்மெட்டீரியல் ஓகே எம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என் இங்கே வந்து என் கிரேட்டர் தனா ரீக்கோல்டு எம்முன்னு எழுதியிருக்கேன் இங்கே எம்மு கிரேட்டர் தனி என்னு எழுதியிருக்கேன் ரெண்டுமே வந்து இம்மெட்டீரியல் தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ் தான் நீங்கள் வந்து மாற்றி கூட எழுதிக்கலாம் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் மாடலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்எம்ஆஃப் எக்ஸ் இட் இஸ் லெசன் ஆர் ரீக்கல்டு எஃப்சலன்ட் ஃபார் ஆல் எக்ஸ் இன் இ ஃபார் ஆல் எக்ஸ் இன் இ ஓகே இப்போ இதுலருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இதுலேருந்து என்ன சொல்ல எஃப்என் எக்ஸ் இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் ஆர் ஓகே ஸோ ஃப்ரம் திஸ் எம்ப்ளாய்ஸ் எஃப்என் எக்ஸ் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஃபார் எக்ஸ் இன் இன்எக்ஸ் என் பிலாங்ஸ் டூ என் என் பிலாங்ஸ் டூ என் அதாவது இது வந்து சீக்வன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என் यानी यान इस एक कोशी सीक्वेंस इन आर इस एक कोशी सीक्वेंस इन आर अब फॉर एवरी एक्स एफ एन ऑफ एक्स इस एक कोशी सीक्वेंस इन आर आर इन जगह डी कंप्लीट मैट्रिक्स स्पेस सो डेट मींस एवरी कोशी सीक्वेंस कन्वर्जेस इन आर कंप्लीटनेस संग्रहण अलावा यह एफ एन ऑफ एक्स कन्वर्जेस सो हेंस हेंस

So, define f of x equal to uh, limit n tending to infinity f n x this is L x, this is L x for x in R. Hence hence f is the limit function limit function. of fn அனா நம்ம வந்து fn converges to f uniformly in சொல்லனோ to prove what to prove to prove fn converges uniformly to f இதுதான் நம்ம சொல்லனோ இப்பு நமக்கு ஏற்கனவே என்ன தெரியின்னா இது தெரியும் for every epsilon there is a There is a stage n such that m greater than n greater than capital N implies fn of x minus fm of x is less than or equal to epsilon for all x in E. This is the new. Since, since, in the, in the statement. Now, for epsilon greater than 0, there exists a n in n such that m greater than n greater than n implies modulus of fn of x minus fm of x is less than or equal to epsilon for all x in e for all x in e இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா n fix பண்ணிட்டு limit m tending to infinity apply பண்ணலாம் என்ன fix பண்ணலாம் m tending to infinity apply பண்ணலாம் என்ன n வந்து m 보다 சின்ன நம்பர் so m க்கு limit எடுக்கலாம் okay so now so this implies

ஏற்கனவே நமக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியும் ஓகே ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்எம்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்சுலன் ஸோ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம் இது கான்ஸ்டன்ட்டு ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு லிமிட் வந்து அதே தான் வரப்போகுது ஸோ லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்எம்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்சுலன் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது ரெண்டாவது டேர்முக்கு லிமிட் எடுக்கிறோம் ரெண்டாவது டேர்ம் லிமிட் எடுத்தோன்னா அது வந்து எண்ணில் என்னை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கு அதுவும் கான்ஸ்டன்ட் ஸோ நமக்கு வந்து அது எஃப்என் ஆஃப் எக்ஸு தான் வரப்போகுது லாஸ்ட்டு டேர்முக்கு லிமிட் எடுக்கிறோம் லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்எம்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஸு எதனால் நம்மளால் இந்த லிமிட் எடுக்க முடிஞ்சிதுங்க எதனாலன்னா நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா எஃப்என் எஃப்என்எக்ஸ் கன்வெர்ஜஸ்ன்னு தெரியும் லிமிட் என் tending டு infinity, fnx is l suffix x. இங்கே வந்து என் டெண்டிங் எண்ணுங்கிறது just index தான் ஸோ அந்த இண்டெக்ஸை நம்ம என்ன என்ன இண்டெக்ஸுனாலும் கொடுத்துக்கலாம் j, கொடுத்துக்கலாம் ஐ கொடுத்துக்கலாம் எம் கொடுத்துக்கலாம் என் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நான் இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக எம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணால் இந்த limit. எக்ஸிஸ்ட் ஆகுது இதை மிடில் டேர்ம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் லிமிட் ஸோ இங்கேருந்து என்ன சொல்லலான்னா திஸ் implies எஃப் ऐसा फर्स्ट लिमिटे एक्सु रिमिट कानस्टंट दिस् एफ एन आफ एक्स एफ ईकोवल एक्स मैन एफ एफआफ एक्स मैन एफ्स दिश्लेफ एफ एक्स मैनस्फ् एक्स इजन आर्कवल फॉर आल एक्सन इल एक्स அதாவது நான் இங்கே டேரெக்டாக லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாடலோட டெஃபனேஷனை யூஸ் பண்ணி இதை இன்இக்வாலிட்டிஸாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் லிமிட் எடுத்திருக்கேன் ஓகே அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ இது இப்போ லிமிட் அப்ளை பண்ணதுனால நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மாடலஸ் ஆஃப் எஃப்என்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் லெசனாரிகோல்டு எஃபுலன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா given epsilon கிவன் is a இஸ் such that n greater than or equal to for all x in e இன் for all for all n greater than or equal to n and for all x in e அல்லது இது வந்து n greater than or equal to n implies அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஃபைனலாக for every epsilon there is a n such that small n greater than or equal to capital N implies modulus of fn of x minus f of x is less than or equal to epsilon for all x in e இதுதான் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கு தேவையானது டெஃபனிஷன் ஓகே ஸோ இங்கே க்யூ implies பீல நம்ம கொஞ்சம் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் செய்ய வேண்டியது மத்தபடி செய்ய வேண்டியிருந்தது ஆனால் மத்தபடி வந்து இந்த ரெண்டும் ஈக்குவல்கிறது வந்து ஜஸ்ட்டு நம்ம டெஃபனிஷனை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டு தான் ஓகே ஏன்னா லிமிட் ஃபங்க்ஷனுங்கிறத சொல்லாமல் நம்ம வந்து கோஷி க்ரைட்டீரியான் ஃபார் சீக்வன்சஸில் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரியான ஒரு இங்கே க்ரைட்டீரியான் கொடுத்துருக்கோம் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கு ஓகே ஸோ இது இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டு எதனாலன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து லிமிட் ஃபங்க்ஷன் என்னான்னு கண்டுபிடிக்க முடியாது லிமிட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது பாயிண்ட் வைஸ் லிமிட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அது வந்து என்ன ஃபங்க்ஷனுங்கிறது வந்து நமக்கு சொல்ல முடியாது அப்போ எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஒரு ஒன்று அசியூவ் பண்ணணும் ஓகே ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கோஷி க்ரைட்டீரியானை வந்து வெரிஃபை பண்ணுறது ஈஸி ஸோ மோஸ்ட் ஆஃப் த இப்போ வந்து ப்ராப்ளம்ஸாக நம்ம சால்வ் பண்ணுறோன்னா நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டேரெக்டாக வந்து கோஷி க்ரைட்டீரியானை வெரிஃபை பண்ணாலே வந்து போதுமானது ஏன்னா அதுலேருந்தே நமக்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வரப்போகுது ஓகே ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஒரு ரிசல்ட் வந்து நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்லேருந்தே இருந்தே வந்து நம்ம டெரைவ் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிளில் உள்ள ஐடியா தான் ஸோ தீரம்

supremum of modulus of fn of x minus f of x. ஏன்னா இது real numbers, supremum over real numbers வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து let எம்என் equal டு திஸ் ஒன் பிலாங்ஸ் to ஆர் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே ஏன்னா எஃப்என் மைனஸ் எஃப் தான் பார்க்குறோம் ஸோ இந்த எம்என்லாம் வந்து real numbers நான் பண்ணிக்கிறோம் and mn which is less than infinity வேணால் in போட்டுக்கலாம்

Converges to F எஃப் யூனிஃபார்ம்லி E. இது வந்து டெஃபனிஷனை யூஸ் பண்ணாலே வந்து நம்ம டைரக்டாக சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா இந்த எம்என் வந்து சுப்ரீமம் வந்து பவுண்டட் நம்பர் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ இந்த எம்என்லாம் வந்து பவுண்டட் நம்பரு அப்புறம் இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆகிற போது இந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு ஜீரோன்னா தென் எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஓகே இதோடைய ப்ரூஃப் வந்து ஜஸ்ட் டெஃபனிஷன் மட்டும் சொன்னால் போதும் அதாவது ஃபார் எவ்ரி எஃபுலன்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ இதை எடுத்துக்கிறோம் எம்என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோங்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம் சின்ஸ் எம்என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ ஃபார் எவ்ரி எஃபுலன்ட் தேர் எக்ஸிஸ்ட் நேச்சுரல் நம்பர் என் such that n greater than or equal to n implies zero less than or equal to m n less than epsilon. And I m n converges to zero. Okay, since limit n tending to infinity m n equal to zero, we have definition. I okay. use for it. Definition use for அப்போ இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்டேஜ் அப்போ ஃபார் எப்சிலன் தெர் இஸ் என் சச் தட் ஸோ திஸ் ஃபர்தர் இம்ப்ளைஸ் ஏன்னா எம் என்கிறது வந்து சுப்ரீமம் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் நத்திங் பட் எம்என் திஸ் இஸ் லெஸ் தன் எப்சுலன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் இது எப்போன்னா என் கிரடத்தனார் ஈக்குவல் டு என் இம்ப்ளைஸ் Modulus of Fn of X minus F of X, this is less than or equal to Nn. N, mn. Yana n other one the supremum. This is the supremum of these numbers. Above over term less than or equal to supremum. But supremum, mn one less than epsilon. And n is greater than or equal to capital N. And this is true for all x. Hence, f n converges to f uniformly. Hence Fn converges to f யூனிஃபார்ம் only ஓகே ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது வந்து of ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து நம்ம இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இதே மாதிரி சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து ஸ்டேட் பண்ணலாம் ஸோ எப்படி சீரீஸ் கன்வர்ஜன்ஸை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வந்து சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ சீரீஸ் சீரீஸ் சமேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் Is said to converge is said to converge point wise uniformly random uniformly said to converge uniformly to a function f if the sequence sequence SNX where S n x equal to summation j equal to one to n f j of x converges uniformly to f. In a sequence, गोंदे नमके converges point-wise ना इन्हें तरीयों, convergence uniformly ना इन्हें तरीयों, ஸோ இங்கே வந்து சீரிஸ்க்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்க்கலாம் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இது கன்வர்ஜென்ட்டாக வைஸ் கன்வர்ஜன்ஸாக அல்லது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக அதுக்குள்ள டெஃபினேஷன் நமக்கு தெரியும் ஸோ இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த சீரீஸே வந்து கன்வர்ஜன் சொல்லுவோம் ஸோ இன் திஸ் கேஸ் சே எஃப் இஸ் த சம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸோ இன் திஸ் கேஸ் இன் திஸ் கேஸ் விசே f is the sum of the series இது வந்து லிமிட் மட்டும் இல்லை இது வந்து இந்த சம்மு இந்த சீரீஸை சம் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வருது ஓகே இந்த ஃபங்க்ஷன் தான் வருது அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் x ஓகே ஸோ இப்போ series of function uniform convergence இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு statement

இ அதாவது இந்த எம்என் வந்து சுப்ரீமம் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இஃப் இஃப் சமேஷன் என் ஈக்வல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி எம்என் கன்வர்ஜஸ் கன்வர்ஜஸ்னா தென் சமேஷன் என் ஈக்வல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி எஃப்என் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஓகே கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஸோ இது வந்து நம்ம இந்த அசம்ஷனில் அதாவது இந்த சம்மேஷன் என் ஈகோல் டு ஒன் டூ இன்ஃபினிட்டி கேபிட்டல் எம்என் இந்த சீரீஸ் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா இந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்வெர்ஜர்ஸ் யூனிஃபார்ம்லி ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம கோஷி கிரைட்டீரியான்லேருந்தே வந்து நம்ம சொல்லிடலாம் ஸோ ப்ரூஃப் வந்து ஜஸ்ட்டு கோஷி கிரைட்டீரியான் தான் ஸோ லேட் எம் இஸ் கிரேட்டர் தேன் என்னு வச்சுப்போங்க ஸோ மாடலஸ் ஆஃப் சம்மேஷன் கோஷிக் கிரைடீரியான் ஸோ இங்கே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை வச்சு சொல்லணும் ஸோ மாடலஸ் ஆஃப் எஸ்எம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் ஆஃப் எக்ஸ் இது என்ன வர போகுதுன்னா மாடலஸ் ஆஃப் எஸ்என்ங்கிறது வந்து ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் ஸோ இது வந்து ஜேஈக்குவல் டு ஒன் டூ எம் எஃப்ஜே ஆஃப் எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் ஜேஈக்குவல் டு ஒன் டு என் எஃப்ஜே ஆஃப் எக்ஸ் ஸோ திஸ் இஸ் இப்போ வந்து என் இஸ் லெஸ் தேன் எம் அப்போ இங்கே சம்மு வந்து என் ப்ளஸ் ஒன் டு எம் தான் வரப்போகுது ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் டு எம் எஃப்ஜே ஆஃப் எக்ஸு ட்ரையாங்கிள் ஈக்வல் யூஸ் பண்ணுங்கள் திஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் டு எம் எஃப்ஜே ஆஃப் எக்ஸ் ஆனால் எஃப்ஜே ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எம்ஜே எஃப்ஜே எஃப்என்ஆக்ஸ்சன் ஆர் ஈல் டு எம்என் ஸோ ஜேங்கிற இண்டக்ஸை யூஸ் பண்ணுறேன் ஸோ திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே ஈக்வல் டு என் பிளஸ் ஒன் டூ எம் எம்ஜே ஓகே இப்போ இது வந்து மாடலஸ் ஆஃப் எஸ்எம்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என்ஆப் எக்ஸ் இது வந்து பவுண்டட் அபோவ் பை திஸ் சமேஷன் ஜே ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன் டூ எம் சேம் சேம் இண்டெக்ஸ் தான் அதாவது சேம் வேல்யூஸ் தான் இங்கேயாது இங்கே என் ப்ளஸ் ஒன் டு எம் வரப்போது ஃபங்க்ஷன்ஸ் வரப்போது இங்கே வந்து என் ப்ளஸ் ஒன் டு எம் அதே சீரீஸ் தான் வந்திருக்கு ஜே எம்ஜேங்கிற சீரீஸில் அதே டேர்ம்ஸ் தான் வந்திருக்கு இப்போது வந்து சம்மேஷன் எம்என் கன்வெர்ஜஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கோஷிக் படி ஃபார் கிவன் எப்சுலன்ட் தேர் இஸ் அ ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் சச் தட் திஸ் இஸ் லெஸ் தேன் எப்சுலன் வரும் அதுதான் நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸுக்கு பார்ஷியல் சம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணணும் ஸோ இது வந்து கோஷிக் க்ரைட்டீரியானோட ஒரு அப்ளிகேஷனாக நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே சின்ஸ் சின்ஸ் சம்மேஷன் MJ Converges So, இது வந்து கோஷி கிரைட்டீரியான சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ ஸ்டேஜ் என் இன் என் சச் தேட் ஃபார்

converges uniformly on E, okay, so this is the, so equivalent conditions body. For the series, the, the series of function converges uniformly, this is equivalent to saying summation n equal to 1 to infinity fn of x converges uniformly, இதுவரைக்கும் வந்து நம்ம யூனிஃபார்ம் கன்வெர்ஜென்ஸாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கொஞ்சம் சஃப் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஓகே சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸாக பார்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் கன்வெர்ஜன்ஸோட ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜன்ஸில் நம்ம லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் ஆனால் யூனிஃபார்ம் கன்வெர்ஜன்ஸில் லிமிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு ஸோ இதை நான் டேரெக்டாக வந்து சொல்லணுன்னா எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஈச் எஃப்என் இஸ் கண்டினியூவஸ் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் கண்டினியூவஸ் இதை நம்ம சொல்லணும் ஸோ இதை வந்து நம்ம இன்டெரக்டாக லிமிட் ப்ராசஸை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டேட் பண்ணிக்கலாம் ஸோ தியரம் ஸோ லேட் x be a metric space e subset of x p belongs to the okay p belongs to x be a limit point of be a limit point of e let f n be a sequence f n from e to r b functions okay b functions comma f from e to r b a function be a function so suppose that f n f suffix n converges uniformly to converges கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப் ஆன் இது வந்து கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ வந்து பிங்கிறது வந்து இடைய லிமிட் பாயிண்ட் so அதனால் இதை இந்த லிமிட்டை வந்து பேச முடியும் லிமிட் என் டென்னிங் டு இன்ஃபினிட்டி எஃப்என் ஆஃப் சாரி லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் எஃப்என் ஆஃப் டி இதை வந்து பேச முடியும் ஏன்னா வந்து எக்ஸுங்கிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ எஃப்என் வந்து டிஃபைண்ட் ஆன் இ ஸோ அதனால் லிமிட் அட் அ லிமிட் பாயிண்ட் நம்ம பேச முடியும் ஓகே ஸோ லெட் ஏஎன் ஈக்குவல் டு லிமிட் டி டெர்னிங் டு எக்ஸ் எஃப்என் ஆஃப் டி இந்த நம்பர்ஸை வந்து ஏஎன்னு வச்சுக்கலாம் ஓகே இந்த நம்பர்ஸை ஏஎன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த நம்பர்ஸ் ஏஎன்னு ஓகே ஸோ இந்த இது இதை வச்சுக்கலாம் இது வந்து ஓகே ஸோ இது வந்து ஏதோ ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இது வந்து ஃபார் எவ்ரி ஃபார் எவ்ரி என் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இப்போ இதுக்கு வந்து லிமிட் என் ஸோ இதுக்கு வந்து லிமிட் என்ன டு இன்ஃபினிட்டி எடுங்க லிமிட் என் லிமிட் எடுங்க ஓகே ஸோ லிமிட் டி டெனிங் டு எக்ஸ் எஃப்என் ஆஃப் டி பேசலாம் ஏன்னா எஃப்என் வந்து எஃப்என் வந்து டிஃபைன் ஆயிருக்கு பிங்கிறது வந்து பிங்கிறது வந்து இதோடைய லிமிட் பாயிண்ட் பிங்கிறது இட லிமிட் பாயிண்ட் ஸோ இந்த லிமிட் பேசலாம் இப்போ இதை இந்த ரெண்டு லிமிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க இந்த ரெண்டு லிமிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இங்கே என்ன வரும் லிமிட் டி டென்னிங் டு பி லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி டி ஓகே லிமிட் என் டென்னிங் டு இன்ஃபினிட்டி டி அதாவது திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டி டெர்னிங் டு பி எஃப்ஆஃப்டி லிமிட் டி டெர்னிங் டு பி எஃப்ஆஃப்டி அப்போ இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிள் அதே நேரத்தில் இந்த லிமிட் என்னவா வர போகுதுன்னா லிமிட் டி டெர்னிங் டு பி எஃப் ஆஃப்டி லிமிட் டி டெர்னிங் டு பி எஃப் ஆஃப்டி இது வந்து எதனால் இந்த லிமிட் வந்து ட்ரூன்னா நம்ம என்ன அசீவ் பண்ணியிருக்கோம் எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஆன் இ அதனால் இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிள்னு வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகே ப்ரூஃப் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிமிட் டி டெய்னிங் டு பி எஃப் என் ஆஃப் டி ஸோ இது வந்து எக்ஸிஸ்டின் ஆர்னு வந்து நம்ம ஸோ தென் இந்த இன்டர்சேஞ்ச் லிமிட் வந்து பாசிபிள் வேர் வேர் நான் இதை வந்து அசீவ் பண்ணிக்கணும் இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்டின் ஆர்னு நான் அசீவ் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து வி ஆர் இன் ட்ரபுள் ஸோ வேர் லிமிட் டி டெய்னிங் டு பி எஃப்என் ஆஃப் டி இது வந்து எக்ஸிஸ்ட் இன் ஆர் எக்ஸிஸ்ட் இன் ஆர் ஓகே இது வந்து ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு இருந்ததுன்னா நான் லிமிட் என்டென்டிங் டு இன்ஃபினிட்டியை பற்றி பேசலாம் ஏன்னா லிமிட் ஆஃப் அ சீக்வன்ஸ் இன் ஆர் பேசுகிறோம் ஓகே ஸோ அப்போ வந்து இது வந்து ரியல் நம்பரு நம்ம அசூவ் பண்ணனும் ஸோ நான் அந்த அசம்ஷனை வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிள்னு நம்ம சொல்லணும் அண்டர் த அசம்ஷன் எஃப்என் கன்வெர்ஜர்ஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஸோ இதை வந்து ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் நொட்டேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நொட்டேஷன்ஸ் வந்து என்னென்னா ஸோ ப்ரூஃப் லெட் ஏஎன் ஈக்குவல் டு லிமிட் டி டென்னிங் டு பி எஃப்என் ஆஃப் டி ஓகே ஃபார் என் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஏஎன் வந்து

மாடலஸ் ஆஃப் எஃப்என்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்எம்ஆஃப் எக்ஸ் இஸ் லெசனோல்டு எப்சுலன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் இல் எக்ஸ் இன் இல் எக்ஸ் இன் இ அல்லது ஃபார் ஆல் டிஇன் இ எதுனாலும் ஓகே ஓகே இப்போ இது வந்து பவுண்டட் இது வந்து பவுண்டட் இது வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இது இது ட்ரூ ஸோ லெட் அஸ் அப்ளை லிமிட் எக்ஸ்டென்டிங் டு பி மாடலஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு இங்கே வந்து

லிமிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் லிமிட்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் ஓகே அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் லிமிட் என் டெனிங் டு இன்ஃபினிட்டி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் லிமிட் என் டெனிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இது எப்போன்னா இந்த ஃபங்க்ஷன் ஜி கண்டினியூஸ்னால் இது வந்து ட்ரூ இது ஜி கண்டினியூஸ்னால் இது வந்து ட்ரூ அதாவது லிமிட் வெளியே இருக்க லிமிட்டை உள்ள எக்ஸ்என்னுக்கு அப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ இங்கே வந்து மாடலர்ஸ் வந்து ஜிங்கிற ஃபங்க்ஷன் மாடலஸுங்கிறது ஜீங்கிற ஃபங்க்ஷன் ஸோ இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணலாம் ஸோ லிமிட் அப்ளை பண்ணோன்னே மாடுலஸ் ஆஃப் லிமிட் மாடுலஸ் ஆஃப் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப்எம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சுலன் And either one for every x in e true, and all limit to the true. And limit to true na either. So this implies modulus of a n. So first limit a n. That's the assumption. First limit a n. Minus second limit a m either less than or equal to epsilon. Epon under this condition. M greater than or equal to n greater than or equal to capital N implies modulus of A n minus AM. Is less than or equal to epsilon. Hence, a_n is a Cauchy sequence. Hence, a_n is a Cauchy sequence in R. You see, An is a Cauchy sequence in R. So, a_n so limit n tending to infinity a_n is a real number in R. ஸோ அந்த ரியல் நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அந்த ரியல் நம்பரை ஏன்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இது ஒரு பார்ட்டு இது என்ன பார்ட்டுன்னா இதெல்லாம் ரியல் நம்பர்னு எனக்கு தெரியும் இந்த ரியல் நம்பருக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இப்போது ஒரு ரியல் நம்பர்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ரியல் நம்பரை வந்து லிமிட் டீ டெர்னிங் டு பி எஃப் ஆஃப்டின்னு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா அதுதான் நான் இங்கே சொல்லணும்

for some a in a. இப்பு நம்ம வந்து நம்மலுடைய proof எப்போம் complete ஆகுன்னா limit t tending to p f of t equal to n சொல்லானும். So next claim என்னா so claim limit t tending to p f of t this is equal to limit t tending to p limit n tending to infinity எஃப்என்ஆப் டி ஈக்குவல் டு ஏ அதான் நான் இதை மட்டும் சொன்னால் போதும் இந்த நம்பர் ஈக்குவல் டு ஏன்னு சொன்னால் போதும் ஏன்னா எஃப்ஆஃப் டியே வந்து நான் லிமிட் என்டென்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்என் ஆஃப் டீன்னு நான் சொல்லலாம் அது வந்து கொடுத்துருக்க அசம்ஷன்லேயே இருக்கு. அப்போ இது வந்து ஈக்குவல் டு ஏன்னு சொல்லணும் எஃப்ங்கிறது ஃபங்க்ஷனு பிங்கிறது லிமிட் பாயிண்ட்டு ஓகே எஃப் இஸ் a ஃபங்க்ஷன் ஃப்ரம் இ to r, பி belongs to எக்ஸ் இஸ் a லிமிட் point ஆஃப் இ e.

ஸோ நம்ம வந்து பார்க்க வேண்டிய டேர்ம் என்ன நம்ம பார்க்க வேண்டிய டேர்ம் வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ ஸோ நோட் தேட் நோட் தேட் மாடுலஸ் ஆஃப் டி மைனஸ் ஏ இப்போ இது வந்து டேரக்டாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் நமக்கு என்ன எஃப் ஆஃப் டிங்கிறது வந்து ஆஃப் எஃப்என்ஆஃப்டியோடைய லிமிட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம் டி மைனஸ் plus டி ப்ளஸ் t டி மைனஸ் ஏ ஏன்னா of t வந்து நான் ரீச் பண்ணணும்னா fn டி வழியாக தான் ரீச் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த டைம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம கும் a ஏக்கும் வந்து நம்ம எந்த ஒரு ரிலேஷனையும் t ஆனால் a n ஏஎன்னுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது ஏஎன்னுங்கிறது என்ன லிமிட் ஆஃப் திஸ் வென் t டென்னிங் டு p ஸோ அதனால் நம்ம ஏஎன் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் எஃப்ஆஃப்டி மைனஸ் எஃப்என்ஆஃப்டி ப்ளஸ் எஃப்என்ஆஃப்டி மைனஸ் ஏஎன் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஏ ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஈக்குவல் டு எஃப்ஆஃப்டி மைனஸ் எஃப்ஆஃப்ஏ ஆனால் இப்போ or equal யூஸ் f திஸ் இஸ் லெசனர் ஈக்குவல் of t மைனஸ் fn ப்ளஸ் t, plus fn of t மைனஸ் ஏஎன் ப்ளஸ் ஏஎன் a ஏ ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஏ இப்போ எனக்கு என்ன தெரியும்னா இது வந்து equal to epsilon whenever என் இஸ் greater than or equal to என் அதே மாதிரி இதுவும் equal to epsilon whenever என் இஸ் greater than or equal to சம் நம்பர் greater than or equal சம் நம்பர் என் ஒன் ஸோ இதை வந்து நான் டேரக்டாக வந்து எழுதிக்கிறேன் ஸோ திஸ் இஸ் லெசன்ஆர் ஈகோல்டு எப்சுலன்ட் ப்ளஸ் இது வந்து எஃப்என்எஃப் டி மைனஸ் ஏஎன் ப்ளஸ் இதுவும் less than epsilon, எப்போனா whenever n is greater than or equal to some number n1. ஒன் என்ன ஏன்னா ஏஎன் கன்வெர்ஜஸ் a ஏ அது தெரியும் அதே நேரத்தில் எஃப்என்ஆப் டி கன்வெர்ஜஸ் of t டி இன்ஃபேக்ட் நம்ம இந்த இன்டிபெண்ட் ஆஃப் டியே வந்து இந்த ஸ்டேஜை சொல்லலாம் ஏன்னா எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி அதை யூஸ் பண்ணுறோம் நம்ம ஸோ ஃபார் எவ்ரி is a இஸ் such என் fn of x minus மைனஸ் of x இங்கே வந்து எஃப்எம்னு எழுதிருக்கேன் அதே இது எஃப்ஆஃப் எக்ஸுக்கும் ட்ரூ அதே இது எஃப் ஆஃப் ட்ரூ ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ இது மட்டும்தான் இந்த டேர்மை மட்டும்தான் நம்ம இப்போ டேக்கிள் பண்ணணும் ஸோ இந்த டேர்மை வந்து லெஸ் தேன் எஃப்லன்னு நம்ம சொல்லணும் ஆனால் கொடுத்துருக்க அசம்ஷன் என்ன கொடுத்துருக்க அசம்ஷன் பாருங்கள் லிமிட் டி டென்னிங் டு பி எஃப்என் ஆஃப் டி இஸ் ஏஎன் அது நமக்கு தெரியும் ஸோ அதனால் நவ் ஃபார் நவ் ஃபார் என் கிரேட்டதனார் ஈக்குவல் டு என் ஒன்

என்னுடைய எண் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதனால் இதை எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து ஃபார் எவரி ஸோ இதுலேருந்து ஃபார் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர்ட்ஸ் இஸ் அ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் இஸ் தேட் டி பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் பி ரேடியஸ் டெல்டா இன்டர்செக்ஷன் இ இம்ப்ளைஸ் மாடுலர்ஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் டி மைனஸ் ஏஎன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்சுலன்ட் அப்போ இந்த மிடில் டேர்மும் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சலன் வருது ஹென்ஸ் ஸோ நம்ம இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஹென்ஸ் வார் எவ்ரி எஃப்சன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் மாடுலஸ் ஆஃப் சச் இஸ் டி பிலாங்ஸ் டு டி பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் பி ரேடியஸ் டெல்டா இன்டர்செக்ஷன் இ இம்ப்ளைஸ் மாடுஸ்னஸ் ஏ இஸ் எபுலண்ட் பிளஸ் மிடில் டேம் இந்த மிடில் டேம் வந்து இப்போ லெஸ் எப்சுலன் இதுலேருந்து சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எப்சுலன் சொல்லதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் த்ரீ டைம் எப்சுலன் சொல்லியிருக்கோம் எப்சுலன் சொன்னாலும் எப்சுலன் இஸ் ஆர்பிட்ரரி நம்பர் லிமிட் டி டென்னிங் டு பி எஃப் is டி இஸ் ஏ லிமிட் டி டெர்னிங் டு பி எஃப் ஆஃப் டி equal டு ஏ ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் லிமிட் ஈக்குவல் டு ஏன்னு சொன்னோம் லிமிட் என் டென்னிங் டு இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டென்டிங் டு பி எஃப்என் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ இங்கே எக்ஸ் இருந்தாலும் சரி டி இருந்தாலும் சரி அது இம்மெட்டீரியல் அது வந்து just ஒரு இண்டெக்ஸ் தான் இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம் லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அதுதான் வந்து இது லிமிட் டி டெண்டிங் டு பி லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்என் ஆஃப்டி இதுவும் இப்போ வந்து ஏன்னு சொல்லியிருக்கோம் ஹென்ஸ் லிமிட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் வென்னவர் த சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்ம்லி ஓகே வெனவர் த சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்ம்லி ஸோ இதோடைய ஒரு கராலரியாக வந்து கராலரியாக வந்து சப்போஸ் எஃப்என் இருக்குது எஃப் இருக்குது Is random functions from E to R. Ok. Render Fn converges uniformly to F. Ok. If number one Fn converges uniformly to F, two Fn is continuous.

லிமிட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ் சீக்குவன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும் வென்எவர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் அதை இங்கே கரால் ஸ்டேட் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ இதோடு நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கும் இன்டக்ரேஷனுக்கும் உள்ள ரிலேஷனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி